அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவின் நேரலையை பொது இடங்களில் ஒளிபரப்ப காவல்துறை அனுமதி அளிக்கக்கூடாது என திமுக அரசு மிரட்டுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று கூறி கோயில்களில் கூட அயோத்தி கும்பாபிஷேக நிகழ்வை ஒளிபரப்ப திமுக அரசு தடை விதித்துள்ளதாக நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். டிவியை வச்சு பிஎம் நடத்தக்கூடிய அயோத்தியா விவகாரத்தை நீங்க பாக்குறதுக்கு இல்ல. கலப்பு அங்க இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நின்று அங்க நின்னுகிட்டே எல்லாரையும் மிரட்டினார். போலீஸ் மாப்பிரம் எல்லா இடத்துலயும் வச்சு நீ டிவியை போடாத, கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காத, சில இடத்துல அந்த எல்இடியை சப்ளை பண்ற சின்ன சின்ன தம்பிங்க பாவம் தொழில் நடத்துறாங்க, அவங்க எல்இடி சப்ளை பண்ணி சம்பாதிக்கிறாங்க, அவங்கள மிரட்டுறாங்க போலீஸ் போய். ஏமாறு யார் கையா நீ கொடுக்குற எல்இடி? நத்திங் டூயிங். நிறுத்து, பணத்தை கொடுத்துட்டு எல்இடியை கொண்டு வைங்கப்பா. அயோத்தியில பிரதமர் பண்றாரு, நாங்க பார்க்கணும்ன்றவங்களை கூட நிறுத்துறாங்க, போலீஸ் மூலமா நிறுத்துறாங்க. அதனால ரொம்ப சாமர்த்தியமா எங்கெங்க நிராகரிச்சோம், லெட்டர் உங்க கையில இருக்குதான்னு கேக்குற. இவங்க யாரையும் கொண்டாட உடலை,